எப்படியா? தமனா, எனக்கு கூட இதை விளையாடணும்னு ஆசையா இருக்குமா? சிதப்பா, இந்த கேம நம்ம எல்லாருமே இருந்த இடத்துல இருந்து சேர்ந்து ஒண்ணா விளையாடலாம். இந்தாங்க, இத நீங்க கொண்டு போய் செல்போன்ல டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஓபன் பண்ணுங்க. அப்புறம் நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டுட்டு அப்படியே விளையாடுங்க. கலக்குங்க மாமா, நான் போறேன். அட்வான்ஸ்ட் வெர்ஷனாக இருக்கும் போல இருக்கே. படம் தான் போர் அடிக்குது. கொஞ்ச நேரம் இதை வச்சாது விளையாடலாம். இது விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. நானும் மனவும் எங்கள் ரூம்குள்ள போய் கேமுக்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கமெண்ட் பண்றேன், ஓகேவா? எல்லாரும் அவங்கவுங்க இருந்த இடத்துல இருந்தே விளையாடுவோம், சரியா? சரி, ஓகேவா? விளையாடி பார்ப்போம். மனு, அந்த பாக்ஸ் எடுத்துக்கோ. நேத்ரா, நீங்க என்ன கேம்குள்ள வந்திருக்கீங்க? ஆமா தமன்னா, உன்கிட்ட இருந்து தான் எனக்கு ரிக்வெஸ்ட் வந்துச்சு. என்னது, என்கிட்ட இருந்தா? யாருகிட்ட இருந்து ரிக்வெஸ்ட் வந்தாலும் சரி, கேம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. கேம் விளையாடுவோம், அத பாருங்க. ஐயோ, என்னது? யார் அது? நீங்கள் யாரும் இந்த பேய் பங்களால இருந்து எப்படி வெளியே போக போறீங்கிறது தான் டாஸ்க். ஆனா இந்த பங்களாவை விட்டு உங்களை போக விடாம கொடூரமான பேய் எல்லாம் உங்களை கொல்ல பார்க்கும். உங்கள யாரு அதுகிட்ட இருந்து சாகாம தப்பிச்சு பங்களாவை விட்டு வெளியே போறீங்களோ அவங்கதான் வின்னர். அத்த, நம்ம படியில ஏறி மொட்டை மாடிக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, பேய்ங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிடலாம். இல்ல தமன்னா, நம்ம மெயின் டோரை நெருங்கி அதை ஓபன் பண்ணி போயிட்டோம்னு வச்சுக்கோ, நம்ம உயிர் தப்பிச்சிடலாம். ஐயோ, நிஜத்துலதான் பொம்மி டார்ச்சர் பண்றானா? ரிலாக்ஸ் பண்ணலாம்னு கேமுக்குள்ள வரலாம்னு பார்த்தா அதுலயும் பேய் பிசாசு இல்லாம வரணும். என்ன தம்பி உளறீங்க? நான் ஒன்னும் உளறலக்கா. கேமோட ரூல்ஸ் சொல்றேன், கேட்டுக்கோ. சொல்லுங்க சொல்லுங்க.
இந்த கேம்ல உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன டாஸ்க்ங்கறதையும் கேம் ரூல பத்தியும் நான் சொல்ல போறேன். தமனா, இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல இருக்கே. ஆமா அத்த, இது நம்மள கொஞ்சம் கொஞ்சமா அடிக்ட் ஆக்கிடும். இங்க பாருங்க, இது ஜஸ்ட் கேம் தான். புதுசா விளையாடுறவங்க ரொம்பலாம் டென்ஷன் ஆக வேண்டாம். இந்த விஆர் கேமோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, அப்படியே நமக்கு உண்மையா நடக்கிற மாதிரியே காட்டும். அதனால சாவித்ரி, ரகுவரன், நீங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறீங்கன்னு நினைக்கிறேன். இது வெறும் கேம் தான், ஜஸ்ட் என்ஜாய் மட்டும் பண்ணுங்க. நேத்ரா, கேமுக்கு அம்மா புதுசா இருக்கலாம், ஆனா அம்மாவோட பிளே வேற லெவல்ல இருக்கும். எங்க அம்மா முன்னாடி நெஜ பேயே வந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது. இருந்து உயிரோட தப்பிக்கிறீங்களோ அவங்க தான் மேன் ஆஃப் த மேட்ச். ஹே தமன்னா, இந்த மேன் ஆஃப் த மேட்ச்னா என்ன? வேற ஒண்ணும் இல்லம்மா, இந்த கிரிக்கெட்ல எல்லாம் ஆட்ட நாயகன் விருதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான். ஆமா, அத ஒருத்தர் தான் வாங்க முடியுமா? அதுவே நடக்குமான்னு தெரியல, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஆனா நீங்க யாரும் அவ்வளவு சீக்கிரமா இங்க இருந்து உயிரோட தப்பிக்கவே முடியாது. உங்க எல்லாரையும் பேய் கொடூரமா கொல்லும். என்ன தம்மனா, நாம யாரும் இங்க இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லுதே. அத்த, அது சும்மா பில்டப் கொடுக்குது, நீங்க பயப்படாதீங்க. அப்படியா? அவ்வளவுதான், நான் கூட உண்மையிலே பயந்துட்டேன். இந்த கேம்ல மூணு லெவல் இருக்கு. லெவல் ஒன்னு என்னன்னா, இப்ப உங்களுக்கு பின்னால ஒரு டேபிள் இருக்கு, அதுக்கு மேல ஒரு துணி போட்டிருக்கு, அத போய் எடுத்து பாருங்க. மண்ட ஓடு போட்டிருக்கு தமன்னா, பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. அந்த கோஸ்ட் சொன்ன மாதிரி இந்த துணி எடுத்து பார்த்தாதான் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும். ஏன் சும்மா பயந்துட்டே இருக்கீங்க? சரி இரு, நான் என்னன்னு எடுத்து நீங்க உங்கள ஒருத்தர இந்த கோடாரியால வெட்டி கொல்லணும். என்ன தமன்னா இது, நம்மள ஒருத்தர் வெட்டணும்னு சொல்லுது? அதே நேரத்துல அந்த ஒருத்தர் யார வேணாலும் கொல்லலாம். ஏன்னா கேமோட அடுத்த லெவலுக்கு நாலு பேர் மட்டும்தான் போக முடியும். ஐயோ, இந்த டாஸ்க் நீங்க முடிச்ச உடனே அடுத்த லெவல்ல உங்களோட அடுத்த டாஸ்க் சொல்லப்படும். சரி,
யாரை கொல்றது? வேற யாரு? மாமாவதான். டேய் மனு, உங்க கூடவே இத்தனை நாள் இருந்ததுக்கு என்னையே கொல்லுவியா? சிதப்பா, உங்களை கொன்னாதான் நாங்க நாலு பேரும் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ரகுவரன், நீங்க தப்பிச்சாலும் அடுத்த லெவல்ல எப்படியோ செத்துடுவீங்க. இல்ல, நான் செத்தா கூட கடைசியா தான் சாவேன். சொன்ன கேளுங்க சித்தப்பா. இல்ல இல்ல மாமா, சொன்னா கேளுங்க. நான் இப்ப கொன்னுடுறேன் உங்களை. இவ்வளவு பேர் சொல்றாங்கல்ல, சீக்கிரம் செத்து தொலைங்க, அடுத்த லெவல் போக வேண்டாமா? ரகுவரன், சொன்னா கேளுங்க, செத்துருங்க நீங்க. பாருங்க, கிட்ட வராதீங்க. உங்க நாலு பேர்ல ஒருத்தர கொன்னுடுவேன். சீதப்பா, ப்ளீஸ் சீதப்பா, எங்களுக்காக ஒரே ஒரு தடவை செத்து போங்களே. ஆமா ரகுவரன், ப்ளீஸ், நீங்க எங்களுக்காக செத்து போங்க. மாமா, நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை போட்டு தள்ள முடிவு பண்ணிட்டோம். நீங்க சாவறத தவிர வர வழியே இல்ல மாமா. இங்க யார் சாகுறாங்கன்னு பாக்கலாம். சும்மா என்ன வளவளன்னு பேசிக்கிட்டு குடிய வச்சு டப்புன வெட்ட வேண்டியதுதானே? அடுத்த லெவலுக்கு போக வேண்டாமா? வெட்டுங்க. ஐயோ, சொன்ன கேளுங்க. வேணாம், இப்படி ஓடி உசுர வாங்குறேன். விளையாட்டு தானே, சும்மா ஜாலியா சாக வேண்டியதானே? இங்க பாருங்க, பக்கத்துல வந்தீங்க, உங்கள ஒருத்தரை நான் கொன்னுடுவேன். ஐயோ, மறுபடியும் ஓடுறாரே. புடி 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 தமண்ணா. என்ன தமண்ணா, இவர்கிட்ட பேசினா பேசிக்கிட்டே இருப்பாரு. ஒரே போடா போடு. இதுக்கு மேல என்னால ஓட முடியாது, மூச்சு முட்டுது. சொன்னா கேளுங்க, டைம் இல்ல, சீக்கிரம் செத்து தொலைங்க, அடுத்த லெவலுக்கு போவோம். நான் சாக மாட்டேன். நான் உங்கள யாராவது ஒருத்தரை கொல்ல போறேன். அக்கா வேணாக்கா, அக்கா வேணாம், சொன்ன கேளுங்க, வேணாம். தமண்ணா, முதல்ல கால விட்டு, அப்பதான் ஓட மாட்டாரு. நான் மண்டைய பொளக்கறேன். மாமா, எப்படி பின்னால இருந்து வெட்டிட்டியடா? நான் தான் சொன்னே மாமா, கரெக்டா போட்டனா? Oh
40 செகண்ட்க்கு முன்னாடியே ஒருத்தரை கொன்னு கேமோட அடுத்த லெவலுக்கு வந்துட்டீங்க. இப்ப நீங்க பழைய இடத்துக்கே போய் நில்லுங்க. ஐயோ, ஓகே, ஆட போங்க. கீழே இருக்கணுமா? அங்க போலாங்கம்மா. பாய் மாமா. அப்பா, ஐயோ, நிஜத்துல கூட ஈஸியா கொலை பண்ணி தொலைச்சிட்டோம். ஆனா இந்த கேமுக்காக அந்த தம்பி நம்மள இவ்வளவு ஓட விட்டுடுச்சே. எப்படியோ ஒரு வழியா போட்டு தள்ளிட்டோம், லெவல் 1 முடிச்சிட்டோம். அவர் பாவம் தமன்னா, இந்நேரம் உண்மையா செத்து போயிட்டோன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. பாவம்தான், ஆனா பாவம் புண்ணியெல்லாம் பார்த்தா ஜெயிக்க முடியுமா? ஆனா ஒண்ணு தமன்னா, எனக்கு என்னவோ நிஜமாவே கொலை பண்ண மாதிரி இருந்துச்சு. நீங்க வேற அத்த, கொலை பண்றது மட்டும் இல்ல, இந்த கேம்ல விளையாடுறவங்க நிஜத்தையே மறந்து உண்மையாவே நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னு சொல்லி நம்பி பயந்து கத்திருவாங்க. அதான் இந்த கேமோட ஸ்பெஷாலிட்டி. லெவல் 2. இப்ப கேமோட அடுத்த லெவல்ல இருக்கீங்க. இந்த லெவல்ல உங்க 4 பேருக்கும் தனித்தனி டாஸ்க். இதுல யார் வின் பண்றாங்களோ அவங்கதான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். யார் இந்த கோஸ்ட் ஹவுஸோட கதவை திறக்கிறீங்களோ அவங்க இந்த கோஸ்ட் ஹவுஸ்ல இருந்து வெளியே உயிரோட தப்பிக்கணும். கதவு திறந்துதான் இருக்கு, நான் போறேன், நீங்க வாங்க. ஐயோ தமன்னா, நான் சொன்னதே ஒருவேளை பேய் கவனிச்சிருச்சோ? அதெல்லாம் இல்ல அத்த, இதெல்லாம் ப்ரீவியஸாவே செட் பண்ணி வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். இந்த கதவை திறந்து தப்பிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. ஏன்னா பேய் உங்க ஒவ்வொருத்தரையும் அதை செய்ய விடாது. அந்த கதவை திறக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க் இருக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்துருக்க டாஸ்க் செஞ்சு தப்பிச்சிட்டீங்கன்னா உயிர் பழச்சிடலாம். இப்போ உங்களுக்கான டாஸ்க், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான டாஸ்க் சொல்லப்படும். நேத்ரா, உனக்கானது அந்த கோஸ்ட் ஹவுஸ் மாடியில் ஒரு ரூம் இருக்கும். அந்த கதவுல ஒரு டேஞ்சர் சிம்பிளும் போட்டிருக்கும். அந்த டோருக்குள்ள தான் இந்த மெயின்டோரோட சாவு இருக்கு. நீ அந்த ரூம்குள்ள போய் அதை எடுத்துட்டு வந்து இந்த கதவை திறந்து தப்பிச்சு போயிடலாம். நீ தப்பிச்சிடலாம், ஆனா அதுக்கும் கோஸ்ட் விடவே விடாது. மனு, இந்த கோஸ்ட் ஹவுஸ்ல ஒரு கடப்பாறை ஒளிச்சு வச்சிருக்கு, அதை நீ எடுத்துட்டேன்னா கதவை உடைச்சு தப்பிச்சு போயிடலாம். கடைசியா தமன்னா, உனக்குதான். நீ மொட்டை மாடிக்கு வந்தா எகிரி குதிச்சு தப்பிச்சிடலாம். அதுக்கு மொட்டை மாடிக்கு போக நீ படி ஏறி போகணும். இதெல்லாம் ஒரு கேமு, ஒரு டாஸ்க், அதான் திறந்திருக்கேன், தப்பிச்சு போயிடலாம். ஆனா இது எல்லாமே நீங்க ஒரே ஒரு நிமிஷத்துக்குள்ள செய்யணும். இல்லைனா நீங்க ஒவ்வொருத்தரும் கோஸ்டோட கையில கொடூரமா சாவீங்க. ஐயோ ஐயோ. ரெடியா? 5 4 3 2 1 கேம் ஸ்டார்ட். ஐயோ, சீக்கிரம் சீக்கிரம் ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. எந்த பக்கம்? ஐயோ, எங்கேயுமே வழி இல்லையே, எப்படி வெளியே போறதுன்னு தெரியலையே. என்ன எழுவிடாத, எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கு. எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு ஒண்ணும் புரியல. இருட்டுல கண்ணும் தெரியல. அந்த பக்கம் போலாம். ஐயோ.
ஒரே குழப்பமா இருக்கே. ஆ 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